அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கணும்னா இப்ப கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சீனாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ரேஸ், அதாவது அவனோட ஹைட்டு, கலரு, தலைமுடி, கண்ணோட அமைப்பு, இதெல்லாம் வச்சு உலகத்துல ஒரு அஞ்சாறு ரேஸ் தான் இருக்கு. இனம், ரேஸ்னா இனம். என்ன ஏதோ ஒரு வாசனை வருது, நம்ம தானே கருவாடா? யார் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவீங்க? பசி நேரத்துல இதுவரை பசி திரும்பி. சரி, அடுத்தது இனம். இனம்னா என்னது? அவனோட ஹைட்டு, தலைமுடி, கண்ணோட அமைப்பு, ஸ்கின்னோட கலர், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு ரேஸ் பிரிச்சுடுவாங்க. ஜாகரத்தில் பார்ப்போம் அதை பற்றி. ஓகேவா? இப்போ சீனாங்க போனீங்கன்னா ஒரே இனம் தான், ஒரே ஐட்டு தான், எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க பாரு, மஞ்சள். ஆனால் இப்போ போய் நிறைய நம்ம ஆளுங்களாம் குடியேறாங்க, அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி யூரோப் போனீங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி இனமாக தான் இருப்பாங்க, ஹைட்டா, சகப்பா, முடியெல்லாம் வெளுத்து போய், அப்படி முட்டை கண்ணு, மூக்கெல்லாம் கூழா, அந்த மாதிரி இருக்கும், கருப்பா, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்தியாவோட ஒரிஜினல் இந்த திராவிடியன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் அதே நீக்ரோஸ் மாதிரியே தான் ஒத்துக்கலாம் போகுது, ஒரிஜினல். இப்படி இது எல்லாமே. ஆனால் இந்தியா மட்டும் ஒரு 4000 வருஷமாகவே வெளியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து மக்கள் சேர்றாங்க. அந்த சொன்னாலே யூரோப் அங்கேருந்து வந்திருப்பாங்க, ஆரியன்ஸ் வந்திருப்பாங்க, கிரேக்கர்கள் வந்திருப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடியது யாருங்க? திராவிடர்கள், அவங்க சீனாக்காரர் வந்திருப்பாங்க, இப்படி எல்லா ரேஸும் கலந்துருக்கு. அதனால தான் நம்ம ஊரில் மட்டும் வெள்ளை லேயர்லேருந்து கருப்பாக டார்க்காக வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கு நடுவில் ஸ்பெக்ட்ரம் ரேஞ்ச், லைட் வெள்ளை, அப்புறம் கொஞ்சம் கிரே கலரு, அப்படியே வந்து டார்க் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று மஞ்சள், சீனாக்காரர் மங்கோல்ஸ் இருக்காங்கல்ல, மங்கோல்ஸ் அவனுங்களும் இருப்பாங்க, இது எல்லாம் கலந்து. அதை அதுக்கான காரணத்தை பற்றி நம்ம வரலாறுல பார்ப்போம். அதே மாதிரி ஜாகிரபிக்கலாக பார்த்தோம்னா உயரமான மலை, பள்ளமான இடம், சமவெளி, பீடபூமி, பிளாட்யூஸ், ஜாகிரபியில் பார்ப்போம் அதெல்லாம். அது ஒவ்வொரு வார்த்தைக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்கிங்க. சதுப்பு நிலம், பாலைவனம், எல்லாமே இருக்கு. டைவர்சிட்டி லேண்ட்ஸ்கேப்லையும் டைவர்சிட்டி. அடுத்தது ரேஸில் டைவர்சிட்டி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், நான் ரேஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது ஃப்ளோரா ஃபானா அப்படிம்பாங்க, தாவரங்கள் எல்லா விதமான குளிர் பிரதேசத்தில் உள்ள தாவரத்திலேருந்து வெப்ப மண்டலத்தில் உள்ள தாவரத்திலேருந்து பாலைவனத்தில் உள்ள தாவரம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ், அந்தந்த ஏரியாவில் என்ன தாவரம் இருக்கோ அதுக்கு தகுந்த, அதே மாதிரி கிளைமேட்டு, நிறைய கிளைமேட் இருக்குது. இந்தியாவில் ஒரே கிளைமேட் கிடையாது, குளிர் பிரதேசத்துலேருந்து பாலைவனத்துலேருந்து எல்லாம் கிளைமேட் வேறையாக இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எது உருவாகும், ரேஸ், உணவுப் பொருள், அதெல்லாம் தாவரங்கள் இருக்கும், அதை வச்சு தான் விலங்குகள் இருக்கும். நம்மளும் விலங்குகள் தான், நம்மளுடைய கல்ச்சர். கல்ச்சர்னா என்னது? எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோம், உட்காந்து சாப்பிட்றோமா, தட்டு வச்சு சாப்பிட்றோமா, எப்படி வீடு கட்டுற, என்ன ஸ்டைலில், இதெல்லாம் வந்து என்னது? கல்ச்சர். அது பாங்க கல்ச்சர் வெரைட்டி. அப்புறம் லாங்குவேஜ், மொழி இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட மொழி இருக்கு, உலகத்திலே அதிக மொழி இங்கே தான். அந்தந்த ஏரியாவில் ஒரு மொழி, அதான் சொன்னால சேலம் சிட்டி வந்துட்டு ஒரு நாடு, இங்கே ஒரு மாதிரியான கலாச்சாரம் இருக்கும், ஒரு மொழி பேசுவாங்க. தமிழே வச்சுக்கோமே, தமிழ்நாடுக்குள்ள தமிழ் பேசலாம், கோயம்புத்தூர் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் தமிழ் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியாது, சேலத்து தமிழ் தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பக்கம் போனால் அண்ணே அண்ணே பேசுவான், அங்கே திருநெல்வேலி பக்கம் ஒரு மாதிரி எலே போலே அப்படின்னு பேசுவான். அந்த பக்கம் போனால்
நான் வாங்கினா இறங்கினா போங்கண்ணா அப்படின்னு பேசுவோம், கோயம்புத்தூர் போகணும். இங்க மெட்ராஸ் அந்த பக்கம் வாத்தா அப்படின்னு பாருங்க. அடுத்த உடனே இனிஷியல் மாதிரி அடா சிதி அப்படி இப்படின்னு பேசுவாங்க, ஒரு மாதிரி இழுத்து பேசுவாங்க. ஸ்லாங் மாறுபடுதா? கெட்ட வார்த்தை இல்லை அவங்களுக்கு, ஆக்சுவலாக நமக்கு கெட்ட வார்த்தை, நம்ம வளாரம் அடிச்சிருவோம். அவங்க ஊரில் சாதாரணமாக பேசிக்கிறாங்க, மாப்பிள்ள என்னடா அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. அது மாதிரி இத்தனை வெரைட்டி இருக்குல்ல, அது மாதிரி அப்புறம் ஏகப்பட்ட மொழி, ஒரு 2000க்கு மேற்பட்ட மொழி இருக்கு. அதுல ஷெட்யூல் லாங்குவேஜ் மட்டும்தான் எத்தனை, 22 ஷெட்யூல் அட்டவணை மொழி எங்க இருக்கு? எத்தனாவது அட்டவணையில அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு? 12 8வது அட்டவணை, அட்டவணை 8. அப்படியா, யார் சொன்னது? என்ன பிரச்சனை, ஏதோ புதுசா சொல்றாரு. வெரி குட், செம்மொழியானதுதான். அப்ப இப்போ செம்மொழி, செம்மொழினா அதுக்குதான் ஒரு சில இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், அதுல வேற்றுமொழி கலப்பு இல்லாம இருக்கணும், வேற்றுமொழி வந்தாலும் அதோட தனித்தன்மை இழக்காம இருக்கணும், நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு 6 மொழி தான் செம்மொழி, 6 7. அதுல தமிழ் ஃபர்ஸ்ட் மொழி தமிழ். இது அண்ணா சொல்லிட்டு போனாரு 99 இருந்து 2004 வாஜ்பாய் பீரியட்ல தான் அதை வாங்குவார் பேசி. இங்க இருந்தவர் யாரா இருப்பாரு, நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மள இதை வச்சுட்டு மற்ற மலையாளம் கன்னடா சமஸ்கிருதம் அவங்களாம் வாங்கிக்கிட்டாங்க. மலையாளம் இருக்கு, கன்னடம், தெலுங்கும் ஒன்று நினைக்கிறேன், அப்புறம் சமஸ்கிருதம். இந்தியாவில் தான் அதிக மொழி வந்து செம்மொழி, அதெல்லாம் ஹீப்ரூ அப்புறம் அதான் தெரில, தெரியாதெல்லாம் பேசிட்டேன். கிரேக்க மொழி அதெல்லாம் இருக்கும், அது செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழி இருக்கு சரியா. அப்போது எல்லாவது கலாச்சாரம், அதாவது இப்படி லேண்ட்ஸ்கேப்பு, கிளைமேட்டு, ஃப்ளோரா ஃபௌனா, தாவரங்கள், விலங்குகள், அதுக்கப்புறம் அதை வச்சு கலாச்சாரம், மொழி, அதுக்கப்புறம் சமயம், மதம். உலகத்துலேயும் அதிக மதம் இருந்துச்சுன்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மதம் அப்படி தான் சொல்லுவோம் சரியா. இந்து மதம்ன்ற வார்த்தையை அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மதம், சைவம் வைணவம் இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்துன்னு இங்கிலீஷ்காரனுக்கு என்னடா பண்ணுறது தலையை முட்டி பிச்சுக்கிறான். நம்ம தானே பண்ணுறான் அந்த ஜொராஸ்டிசம், அதாவது கிறிஸ்தவம், இஸ்லாம் மதம், இதை தவிர எல்லாமே இந்து விஷயத்தில் அடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்புறம் உள்ளவங்களும் கொஞ்சம் ஒரு வசதியாக போயிடுச்சு, நிறையா இந்துடா நம்மளாம் இந்துடான்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் அடிச்சு கூட்டுறது. உங்களாம் என்ன பண்ணுறது, நீங்கள் அடிச்சுக்குவீங்க, நானும் எந்த சண்டைக்கு வர மாட்டேன், நான் ஒதுங்கி நின்றுக்குவேன். உங்களை அடிக்க வைக்கிறதுக்கு எது அந்த இந்து மதம்ன்ற வார்த்தை அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் என்ன பண்ணது, உண்மையான வரலாறு படிக்கணும். சரி, பன்முகத்தன் அந்த மாதிரி ஒரு, அதனாலதான் பாக்குறானுங்க சீனாவில் போனீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான். இப்ப போய் மிக்ஸ் ஆகுறாங்க எல்பிஜி வேல்டுல, எல்பிஜி வேல்டு தெரியும்ல, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதெல்லாம் யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்கற கேள்வி. யூபிஎஸ்சி குரூப் ஒன்லாம் இந்த உலகம் ஃபுல்லா ஒரே நாடா மாற போகுது, அதான் எல்பிஜி பாலிசியோட கான்செப்ட், குளோபலைசேஷன், தமிழ்ல உலக மயமாக்கம். அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் ட்ரக்கு அவன் போகிறானுங்க, ட்ராவல் பண்ணிட்டு போகிறானுங்க. அங்கே போனால் தமிழர்கள் இருக்காங்க, சீனாவில், ஜப்பான் போனால் தமிழர்கள் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் தமிழர்கள் இருக்காங்க. அதுமாதிரி நம்ம நாட்டில் சீனர்கள் இருக்கான், ஃப்ரெஞ்சுக்காரர் இருக்கான், எங்கே ஃப்ரெஞ்சுக்காரர் இருக்கான், நம்ம நாட்டில் போர்ச்சுகீசியர் இருக்கான், பாண்டிச்சேரியில் இருப்பாங்க அதிகமாக போனீங்கன்னா. சரி, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது, ஆனால் அதெல்லாம் மாறுறது இந்த எல்பிஜி ஏறாவுக்கு முன்னாடியே வந்து பார்க்குறான். என் மண்டையை பிச்சுக்கிறானுங்க, என்னடா இத்தனை மொழி பேசுகிறானுங்க, இத்தனை ரேஸ், இவ்வளோ இனம் இருக்கு, இவ்வளோ கலாச்சாரம், எப்படி அவனுக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்கிறானுங்க அப்படின்னு அவனுங்களாம் மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. அதுக்கு தான் வேட்டு வைக்கிற மாதிரி இப்போ ஒரு 10 வருஷமா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு அடுத்த 5 வருஷம் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆ, இந்தியாவே பத்திக்கிட்டு இருக்கு, அங்கே மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்தியா ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருக்கு.
அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே எப்படி நீங்க சொல்லலாம், எலெக்ஷன் கமிஷனா பில்லியா இருக்கு, எலெக்ஷன் கமிஷனா பில்லியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் ஊபி மாப்பி அந்த மக்கள் ஆனா ஓட்டு போடுறேன்னு சொல்றானுங்க, ஆனா ஜெயிக்க போறானுங்க. இல்ல அந்த ஊர்ல இருந்து வேலைக்கு வராங்கல்ல, சென்னையில வந்து என் தம்பி ஹோட்டல் வச்சிருக்காங்க, 10 பேர் வேலை செய்யறான், 10 பேரும் ஊபி மாப்பி காப்பி கேட்டது தான். ஓட்டு ஏண்டா போட்டீங்கன்னு கேட்டாக்கா, நாங்களாம் ஓட்டு போடல, காங்கிரஸ் தான் போட்டோம், கைக்கு தான் போட்டோம், எப்பரா ஜெயிச்சான் தெரியலன்றான். சரி பார்ப்போம், அது என்னமோ நடந்துட்டு போகுது. அப்படிப்பட்டது தான் என்னது இந்தியா, அதான் அதனாலதான் அந்த வார்த்தையை சேர்த்துவாங்க, இன்டெகிரிட்டின்ற வார்த்தையை இந்திரா காந்தி அந்த பிரியாம்பிள்ல சேர்த்திருப்பாங்க. ஒருமைப்பாடு அப்படின்னா அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, அவங்க கலாச்சாரம் அவனுடைய மொழி அவனுடைய பண்பாடு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவோம் அவனுடைய மதத்தை. ஆனா நாம் எல்லாரும் எப்படி உணர்வு, இந்தியர்கள் அப்படின்ற உணர்வு. ஆனா இப்ப இந்த 10 வருஷத்துல மாறி போச்சு, தேவன் முஸ்லீம் தான், தேவன் கிறிஸ்தவன் தான், தேவன் அந்த ஜாதிக்காரன் தான். ஜாதி வேறு இன்னும் இருக்கு நிறையா, நம்ம ஊரில் குறைஞ்சிருக்கு, வட இந்தியாவில் அவங்கள குறைஞ்சதையும் தூண்டி விடுறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு புழு போட்டிருக்காங்க, அந்த புழு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் ஸ்கூலில் காலேஜில் வந்துட்டு அந்த ஜாதி வேறு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் கொண்டானுங்களோ, ஒரு ஸ்கூலில் ஒரு பையனாக பிடிச்சி அடித்தானுங்க, அதை நடந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குறதுக்காக அந்த பையனோட அப்பா யாரான்னு பார்த்தீங்கன்னா அரசாரன், அப்புறம் எப்படி இருப்பான் பையன், அடிச்சவன். அதுக்காக ஒரு அந்த விதிமுறைகள் உருவாக்குறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க, அந்த குழுவோட தலைவர் யார் தான், கரண்டத்து முக்கியமான குழு, சட்டமே மாறுது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாறப்போகுது, யாரு பேத்து நீதியரசர் சந்து, முன்னாள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரா இல்லையான்னு தெரியல, உயர் நீதிமன்றம் வரைக்கும் நீதிபதியாக இருந்தவர். நீக்கணும், அது என்சிஆர்டில அப்படி கிடையாது, எந்த எந்த மந்திரி, எந்த மந்திரி தமிழ்நாட்டிலயா, ஓகே தமிழ்நாட்டில் ஓகே வாய்ப்பு இருக்கு, அது எந்த ஸ்கூல் எந்த புக்கு எதுன்னு பார்க்கணும். ரைட், அதான் பன்முகத்தன்மை அறிவு, என்னது எங்க எதுல இதுல இருக்கா, சரி பார்ப்போம், அதான் அந்த கதையெல்லாம் இருக்கு, அப்படியே படிச்சு பாருங்க. தமிழ் மொழி உணவு, சாரி தாய்மொழியா, தாய்மொழி, மூணு மாணவர்கள் இருக்காங்க அதை பற்றி பேசுகிறாங்க, தமிழ் மலையாளம் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு இதெல்லாம் திணிப்பு, ஆக்சுவலாக இந்திய தாய்மொழியாக கொண்டவங்க ஒருத்தம் கூட இந்தியாவில் கிடையாது, எழுதி வச்சுக்கோ, இந்தியாவில் எவனுக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது, இங்கிலீஷ்காரன் உருவாக்குன ஒரு துபாகூர் மொழி தான், சரியா. நீங்கள் வேணால் பாருங்கள், வட இந்தியாவிலேருந்து வரவன், பீகாரி அந்த உத்தரப்பிரதேசில இருந்து வரவன், தாய்மொழி என்னடான்னு கேளுங்க, நம்ம எல்லாம் ஹிந்தின்னு நினச்சிக்கிறோம், ராஜஸ்தான்ல இருந்து வரவன் ராஜஸ்தானி பேசுவான், குஜராத்ல இருந்து வரவன் குஜராத்தி பேசுவான், வீட்டில் மகாராஷ்டிராவில் இருந்தவன் மராத்தி பேசுவான், ஒடிசாக்காரன் ஒரியா பேசுவான். அது மாதிரி உத்தர ஊபி மாப்பிக்கெல்லாம் வந்துட்டு பீகார், இதெல்லாம் ஹிந்தி பெல்ட்டுன்னு நம்ம உருவாக்கிட்டானுங்க, அப்படி கிடையாது, அங்கெல்லாம் போஜ்புரி சந்தாலி இந்த மாதிரி அவன் வீட்டில் பேசுகிற மொழி தாய்மொழி வேற, அவன் மொழியில் அழிஞ்சிட்டு வரும். இப்போதான் அங்கெல்லாம் என்னது போர் குரல் எழுந்துட்டு வரும். ஏன் சார் அப்படின்னாக்கா, தாய்மொழியில் படித்தோம்னா ஒருத்தன் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு படிப்பான், வேறு மொழியில் படித்தா முட்டாளாக இருக்கும், புரிய மாட்டான். அதுக்காக அவனுக்கு இங்கிலீஷ்காரன் வச்ச ஆப்பு அதை இவனுக்கு பெருசானவன்ட்டானுங்க, ஸ்ட்ராங்காக்குறாங்க. தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு, தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடு தான் அதில் ஸ்ட்ராங், இங்கே தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தி தான் அவங்க தாய்மொழி, வீட்டில் போனீங்கன்னா குஜராத்தி தான் பேசுவான், வெளியே வந்தால் ஹிந்தி பேசுறது. குராஜி குஜராத்தி மொழி படங்கள்லாம் அவுட்டு, ஸ்கூல்லையும் ஸ்கூலில் ஹிந்தியில் தான் கற்றுக் கொடுப்பானுங்க. இப்போ தாய்மொழிக்கும் உண்மையான அறிவுக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் எல்லாம் போயிடும், புரியுதா.
நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் என்ன இருந்தா லைஃப்ல கம்பேர் பண்ணி படிச்சிருக்குமா? இல்ல வாய்ப்பு இல்ல. கம்பேர் பண்ணி படிச்சிருக்குமா? இல்ல தானே. அப்போ படிப்புனா வேற லைஃப்னா வேறன்னு போயிரும். நம்ம சிந்திக்க மாட்டோம். அதான் வாழ்வோம், ஸ்டைலா வாழ்வோம். சினிமாவில் பாடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு, மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, டக்கின் பண்ணிட்டு, வேகாத வெயில்ல ஷூ போட்டுக்கிட்டு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, வேகாத வெயில்ல அறிவியல் பூர்வமா வாழ மாட்டோம். அதுக்காக நம்ம உடம்பை வருத்தப்படுத்திக்கிட்டு அதனால பிபி சுகர் எல்லாமே வந்துடும். சரி, அதனால அதை விட்டுருங்க. இது வட இந்தியான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கோழி பண்டிகையா இந்த ஓணம் பொங்கல் நம்மளுது தமிழ். நம்மளுக்கான சாப்பாடு என்னது? நம்ம கிளைமேட்ல விளையிறது இதெல்லாம் அரிசி உணவு. இங்க புட்டு அரிசி அவனுக்கு கிடைக்காது. நம்ம ஊர்ல இருந்து அரிசி போகணும், அதை புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அரைச்சி. நம்ம ஆனா நம்ம சாப்பாடு தான் மோஸ்ட்லி அவனுக்கு. யாருக்கு? மலையாளி. அது பேசிக்கலாம் அப்புறம். அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது அதெல்லாம் சும்மா உங்களை குழப்பத்தை கொண்டு வரணும். இப்போ விவசாயிக்கு வந்து தடை போட்டான்னு ஆகும். அதுவும் பாஸ்மதி ரைஸ்க்கெல்லாம் கிடையாது, மற்ற அரிசிக்கு. தென்னிந்தியர்கள் நம்மளாம் பாதிக்கப்படுவோம். விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்காது. சும்மா ஏதோ கொட்டையை குழப்பி விடணும் அப்படியே. ஏன் அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவீங்களே? அதுக்காக சரி, ஃபர்ஸ்ட் இதை கரண்ட் அஃபேருக்கு போகாதீங்க. அப்புறம் நான் அதை பற்றி பதில் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஏகப்பட்டது விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கோம், வேறுபட்டு இருக்கிறோம். பின்புலங்கள், பண்பாடு, வழிபாட்டு முறைகள், ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேற வேற விஷயம் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்றோம். அதான் இன்டெகிரிட்டி, இந்தியாவோட பன்முகத்தன்மை. இந்த விஷயம்லாம் அப்படியே படிச்சுக்கணும். இது கலாச்சார பன்முகத்தன்மை, டைவர்சிட்டி. ஆமா, சிங்கு தான் சீக்கியர்கள். அது தனி மதம், சீக்கிய மதமே தனி. குருநானக் அவர்தான் உருவாக்கி இருப்பார். அது பாத்தீங்கன்னாக்கா பக்தி இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அது ஆக்சுவலா சீக்கிய மதம் பக்தி இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அதை பத்தி வரலாற்றில் பார்ப்போம். பாகிஸ்தான் தனி நாடு வேணுன்றாங்க, அவ்வளவுதான். நம்ம எப்படி திராவிட நாடு தனி நாடு கேட்கறோம், அது மாதிரி பஞ்சாபியர்கள் அவங்க தனி நாடு கேட்கறாங்க. இந்த மாதிரி இவங்கள்ட்ட போய் அடிமையா உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு. நம்ம இந்த சவுத் ஈஸ்ட்னா அவன் நார்த் வெஸ்ட் அப்படி எண்டு மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க தான் பாருங்க, அவன் ஏன்னா தாய்மொழியில படிக்கிறான், பஞ்சாபியில படிக்கிறான், அங்க ஹிந்தி இன்னும் நுழையில. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் அவன் அறிவாளியா இருக்கான் நம்மள மாதிரி. ஓரளவுக்கு நம்மளாம் இங்கிலீஷ் படிச்சு படிச்சு முட்டாளாகி போயிட்டு இருக்கோம். அது வேற இங்கிலீஷில் படிச்சு சார் நாங்களாம் முட்டாள சார். நீங்கள் தாய்மொழியில் படிச்சிருந்தீங்க, நாங்கள் உங்களெல்லாம் யாரையும் முட்டாளன்னு சொல்ல. தாய்மொழியிலேயே எல்லா அடிப்படை கல்வியெலாம் எல்லா சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம்னாக்கா இன்னும் செம்ம டேலண்டாக இருக்கும். என்ன பண்ணுறது மக்கள், முட்டாள் மக்கள் என்ன பண்ணுறது? என்னது இங்கிலீஷ் பேசுகிறேன், அதில் என்ன அர்த்தம்டான்னு கேட்டால் தெரியாது. ஆட்டம்னா என்னடானாக்கா அனுப்புமா. அதை பெருமையா சொல்லிக்கிறானு கேவலம். அதோட ஆனா அவனோட டேலண்ட் அழிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, முத்துவேலு, அப்புறம் இன்னொரு லேடி, இன்னொருத்தர் யாரு, சிவன், எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில பிடிச்சவங்க. தமிழ் நான் சொல்லல, அவங்கவுங்க தாய்மொழி. தமிழ் தான் திற சிறந்தது நான் சொல்லல. அவங்க தாய்மொழியில படிக்கும்போது புரிஞ்சு படிப்பான், அப்போ சிந்தனை திறன் வேற மாதிரி போகும். அடுத்த லெவலுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிப்பான். இதெல்லாம் நானும் படிச்சுட்டேன்னு வேறப்ப சுத்தியே தெரிய வேண்டியதான். இங்கே எல்லாம் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம் பெரும்பாலும். 99% நடைமுறை வாழ்க்கையே ஒன்றும் தெரியாது. ஜப்பானில் போய் பாருங்க, அவன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான், ஏன்னா தாய்மொழியில் படிக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அவன் லைஃபுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கிறான், இது என்ன பண்ணலாம், இந்த இந்த டெக்னாலஜியை விவசாயம் நல்லா இருக்கணுமா, இந்த மாதிரி மெஷின் தயார் என்ன, ஏன்னா தாய்மொழியில் படிக்கிறான். சீனாக்காரன் உலகத்துல இன்னைக்கு ஜப்பானோட அவனா அதிக பொருள் தயாரிக்கிறான். ஏன் தாய்மொழி, வேற மொழி எல்லாம் சும்மா இப்பதான் கத்துக்கிறான். எதுக்காக இங்கிலீஷ? உலக மக்களோட தொடர்பு வரணும், அவன் பொருள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணணும். அதுக்காக நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளின் பன்முகத்தன்மை. இது அப்படியே படிச்சுக்கங்க நீங்க. இந்தியா துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சப் காண்டினன்ட். காண்டினன்ட்னா ஒரு பெரிய லேண்டு, சரியா?
பெரிய லேண்ட் தான் கான்டினம். சப் கான்டினம்னா அந்த லேண்டுக்குள்ள ஒரு லேண்ட் தனியா பிரிஞ்சு நிக்கும். இந்திய துணை கண்டம் இப்போ உள்ள இந்தியா மட்டும் கிடையாது, எது எது அப்படின்னு பார்ப்போம். மலேசியா பிசிக்கல் எங்கேயாவது இருக்கா வருங்க? ஏசி அமைப்பு பிசிக்கல் மேப், தமிழ் இயற்கை வரைபடம். இதுதான், இது பக்கம் ஐரோப்பா போயிடும், துருக்கி இது, இது ரஷ்யா, இதோட கட்டாமனு வச்சுக்கோங்க. ஏசியா இதுதான் ஒரு கண்டம், உலகத்திலேயே பெரிய கண்டம் யூரல் மவுண்டன். இது வந்து பாதி ரஷ்யாவுக்கு போயிடும், இந்த பக்கம் பாதி ரஷ்யா, அந்த பக்கம் பாதி ரஷ்யா. இதெல்லாம் மவுண்டைன், இவ்வளவு பெரிய லேண்ட்ல இந்த லேண்ட் மட்டும். இதெல்லாம் மவுண்டைன் தெரியுதா? இதெல்லாம் மவுண்டைன். அவ்வளவு சீக்கிரம் இந்த பக்கம் இருந்து அவ்வளவு யாரும் வர முடியாது. உயரமான மவுண்டைன் தான் இமயமலை. இதெல்லாம் இங்கதான் மணிப்பூர் இருக்கு. அப்போ இந்த பெரிய லேண்ட்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் உள்ள வர முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய கண்டத்துக்குள்ள இந்த லேண்ட் மட்டும் தனியா பிரிஞ்சு நிக்குது. அதனால அதுக்கு பேர் என்னது? சப் கான்டினன்ட், துணை கண்டினன்ட், துணை கண்டம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாகிஸ்தான் தனி நாடா போயிடுச்சு, பங்களாதேஷ் இங்க இருக்கு, இந்த இமயமலைக்குள்ள நேபாள் ஒன்று இருக்கு, இங்க பூட்டான் இருக்கு. இதெல்லாம் இந்திய துணை கண்டத்துல வர முடியாது. சரியா, கிளைமேட் வேரி ஆகும், உயரம் இதெல்லாம் மவுண்டைன்ஸ், காற்று வீசுறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கிளைமேட்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம், ஜாகிரபியில் பார்ப்போம், ஏன் வேரி ஆகுது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சொல்லுவாங்க, பல்வேறு கோட்ட உயரமான மலா கீழே பாலைவனங்கள்லாம் இருக்கு, அதனால சப்கான்டினென்ட் அப்படி கிடையாது. சப்கான்டினென்ட் காரணமே என்னது? பெரிய லேண்டில் இந்த லேண்ட் தனியாக பிரிஞ்சு நிற்கிது, மவுண்டைன் பிரிஞ்சு நிற்கிது. அந்த பக்கம் இருந்து வரணும்னா மவுண்டைனுக்கு நடுவில் பள்ளம் இருக்கு, பள்ளத்தாக்கு வேலி, அதில் உள்ள குண்டு வரணும், பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ் கணவாய் தமிழ்ல.
ஒரு பகுதியில் பொருளாதார நடவடிக்கை, அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள், லேண்ட்ஸ்கேப் பிளஸ் கிளைமேட், அதான் தீர்மானிக்கும். நம்ம என்ன சாப்பிடணும், கிளைமேட் தான் தீர்மானிக்கும். நம்ம என்ன தொழிலில் ஈடுபடணும், கிளைமேட் தான் தீர்மானிக்கும். சரியா? இன்னும் உத்தரப்பிரதேஷ் பீகார்லாம் வளராத காரணம் கிளைமேட் தான் காரணம். நம்மளால உலகம் ஃபுல்லா இருக்காங்க, தமிழ்நாடும் குஜராத்தி காரணம். என்ன காரணம்? கிளைமேட் தான் காரணம். இங்க அவ்வளவா மழை பொழிவு இருக்காது, நீர் பற்றாக்குறை ரொம்ப காலமாவே. இப்ப சொல்லுவாங்க இந்த கட்சிக்காரங்கனால தான் தண்ணி மழை பெய்யல தமிழ்நாட்டுல, அது சும்மா ஏமாத்து வேலை. நம்ம ஊர்ல நார்மலா மழை பெய்யாது. இந்த வருஷம் நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நார்மலா பெய்யறதோட தமிழ்நாட்டு மழை பொழிவு அதிகம். ஆனா கர்நாடகாவில் பெய்யல. கர்நாடகாவில் பெஞ்சாதான் என்ன ஆகும், காவிரியில தண்ணி வரும். இங்க பெஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்க எங்க கடற்கரை மாவட்டத்தில் தான் பெய்யும், அப்படியே கடல்ல போய் கிளம்பும். அங்க டேம் கட்டலாம்ல சார்னா, அங்கெல்லாம் டேம் கட்ட முடியாது. டேம் கட்டணும்னா அதுக்கான ஒரு சுற்றிலும் உயரமான இடம் இருக்கணும், ஒரு பக்கம் இறக்க இருக்கணும். சுற்றிலும் உயரமா இல்லாத இடத்துல டேம் கட்டினீங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் வெள்ளத்துல மூழ்கிடும் சுற்றிலும் உள்ள ஏரியாலாம். சரியா? சும்மா சொல்லுவானுங்க டேம் கட்டல அது கட்டல, அதெல்லாம் கட்டி வச்சாச்சு, எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ கட்டியாச்சு. பிஞ்சு போனா செக் டேம் கட்டலாம், அந்த செக் டேம்னால நிறைய பிரச்சனை வரும். அவ்வளவு சரி, அது சும்மா ஆகணுங்க, சும்மா உண்டான்னு விட்டுட்டு போறது நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்காரு. சரி, கடலோர பகுதியில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவாங்க, சமவெளியில விவசாயம் செய்யறாங்க, வேலையில தண்ணி வசதி இருக்கணும், மலைப்பகுதியில் மேய்த்தல் தொழில், பிளான்டேஷன் அதெல்லாம் ஈடுபடுறாங்க. என்னென்ன பிளான்டேஷன் போட்டிருக்காங்க? பிளான்டேஷன் காஃபி, டீ, அதெல்லாம் ரப்பர், இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் உருவாக்குறது, நம்ம உருவாக்குறது இல்லை. அவன் தேவையா உருவாக்கி நம்மளையும் அதுக்கு அடிமையாக்கிட்டாங்க. இவர் உலகத்துலேயே அதிக மழை பெய்யுற இடம் மவுசின்றோம். மவுசின்றது பொட்டலாம் கிடக்குது, பொட்டலாம் கிடக்குதா? நம்ம இல்லையா, புல்வெளி இருக்கு, மரம் இல்லை, மரம் அந்த பக்கம் இருக்கு. இதுதான் மவுசின்பா, இது இதுவும் மவுசின்பா, இதுவும் உலகத்துலேயே அதிக மழை பொழியுது. அப்ப மழை பொழிவுக்கு மரத்துக்கு அவ்வளவு சம்பந்தம் இல்லை, வேற ஏதோ இருக்கு, என்னன்னு பார்ப்போம். மேகாலயா தான் அந்த அளவுக்கு சம்பந்தம் கிடையாது, அதுக்கு மேல இன்னொருத்தர் சம்பந்தம் இருக்காரு. யார் அந்த சம்பந்தம் பார்ப்போம். சரியா? இருக்கு, அது லைட்டா தான், அதுக்கு மேல ஒண்ணு இருக்காரு. தாகரைக்குள்ள பார்ப்போம். கதை மாதிரி கவனிக்கணும் எல்லாத்தையும், நீங்க படிக்க கூடாது செஞ்சு. சரியா? மேலும் மலைப்பகுதிகளில் காஃபி இதெல்லாம் போடுறாங்க அப்படின்றாங்க. சும்மா படிச்சுக்கோங்க லைட்டா, கதை மாதிரி படிக்கணும். நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை, அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் விலங்கு மீது பெரும் தாக்கத்தை. ஆமாவா, நில அமைப்பு காலநிலை தான் வந்துட்டு அங்கே என்ன தாவரம் இருக்குன்னு தீர்மானிக்கும், அங்கே அதை பொறுத்து தான் விலங்கு எப்படி இருக்கும். பயாலஜியில் பார்ப்போம். ஒரு பகுதியின் தாவரங்கள் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுகிறது. நம்ம ஊரில் கோதுமை விளையுமா? ஆனால் கோதுமையை சாப்பிட்றோம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாமா? சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி உடம்பு குறைக்கிற சப்பாத்தி, சப்பாத்தி பயங்கர சைட் எஃபெக்ட் கொண்டு சூடாக்கிடும் உடம்ப. அது குளிர் பிரதேசத்தில் அவனுமே சப்பாத்தி வறுத்து புள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாது. குளிர் காலத்தில் சப்பாத்தி சாப்பிடணும், வெயில் காலத்தில் அவன் சோறு தான் சாப்பிடணும். பழையந்தியனுங்க ரெண்டுமே சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இந்த கிளைமேட்டில் என்ன விளையுதோ அதுதான் சாப்பிடணும். வெயில் காலத்துல சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வரும். நம்ம ஊர் சோறு போடும், ரேஷன் அடிச்சு கொடுத்தா அப்பா நிம்மதியா சாப்பிடும். அப்பா கடவுள் விழுந்து விட்டோம் சொல்றானுங்க, அவன் தேடி இங்க வரான். யார் விழுந்தது? அவனுங்களா? நம்மளா? வடக்கன்ஸ் தான் விழுந்து, இந்தி இந்திய படிக்கு போய் விழுந்து விட்டானுங்க. சரி பாப்போம். மேகாலயாவில் அதிக மழை பொழிவு, உலகத்திலே அதிக மழை பொழிவு. சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க, அது அதுல ரெண்டும் ஒரே இடத்துல பக்கத்துல பக்கத்து இடம் தான். ராஜஸ்தான்ல தேய்சால் தான் மழை பொழிவு ரொம்ப கம்மி. இந்தியாவில் ரெண்டு இடம் இருக்குது அப்படின்றோம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குன்றோம். இதுக்கு இடைப்பட்ட காலநிலை எல்லாமே இருக்கு. சின்ன கல்லாறு எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்கு? சேலமா? அஜிஞ்சோ சின்ன கல்லாரா? சேலத்தில் எங்க அதிக மழை பொழியுது?
பாப்போம், நான் வரேன் ஜாகிரபியில வரும். ஜாகிரபி அங்க பாப்போம், சமூக பன்முக தன்மை சார்ந்தது. விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் நிறைய பேரை உள்ளடக்கி இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆ, இதெல்லாம் தேவையில்லாம கொடுத்துருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்க. லைட்டா வேற ஏதாவது சொல்ல வந்துட்டு அப்படியே திருப்பிக்கிட்டானுங்க. குடும்பம் மற்றும் சமூகம், ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்னது? சமூகம்னா சொசைட்டி, சொசைட்டியினுடைய பேசிக் யூனிட். இது சொசைட்டினா என்ன அர்த்தம்? சொசைட்டினா சொசைட்டி சார், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, ஃப்ரெண்ட் சொசைட்டி இருக்கு, ஃபிஷரிஸ் சொசைட்டி இருக்கு, வேற ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சேர்ந்து வாழ்ந்தோம்னா அதுக்கு பேர் தானே அது சொசைட்டி, சமூகம். இந்தியாங்கிறது பெரிய சமூகம், 130 கோடி பேர் சேர்ந்ததான் இந்திய சமூகம். இருக்கிறதுல சின்ன சமூகம் இருக்குது, சமூகத்தில் சின்ன யூனிட் அடிப்படை அழகு. குடும்பம் ஃபேமிலி அதான் சின்ன சமூகம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பெத்தி, சித்தப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து, சரியா? அதாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. குடும்பம் இருவகைப்படும், கூட்டு குடும்பம், தனி குடும்பம். கூட்டு குடும்பம்லாம் இப்போ காலி, இங்கிலீஷில் ஜாயின் ஃபேமிலி கிடையாது, எல்லாம் தனி குடும்பம் தான் இருக்கிறது இல்ல. ஆமா, அது வேற மாதிரி சட்டம் மாறணும், அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஜாயின் ஃபேமிலி வந்துட்டு அதான் சொன்னால பெண் வழி சமூகம். ஏரிக்கையில பாத்தீங்கன்னா பெண் அவங்க தான் குடும்ப தலைவி. ஆனா நம்ம ஊர்ல எப்படி காட்டுறாங்க? குடும்ப தலைவின்னு சொல்றாங்களா? தலைவரை தான் சொல்றாங்க. இப்ப மாறுது. ஆமா, மாறணும். அதை உடச்சி நாசம் பண்ணிட்டானுங்க நடுவில். ஆண் வழி சமூகமாக மாற்றிட்டாங்க, சரியா? திரும்ப பெண் வழி சமூகமாக மாறும்பொழுது கூட்டு குடும்பம் திரும்ப பாமாகும், ஃபியூச்சரில் பாமாகும், சரியா? ஏன்னா ரெண்டு பெண்களுக்கு ஆகவே ஆகாது. அம்மா மகளுக்கு கூட விட்டுருங்க, அம்மா மகளுக்கே ஆனால் ஆகாது. நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விடுவாங்க, மனித தன்மையை பெற்று இருக்கிறவங்க. ரெண்டு பெண்கள் ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, சண்டை தான் நடக்கும். எக்ஸம்ஷன் இருக்கலாம், அப்படி இருக்கு, அதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது வேற வீட்டில் பிறந்த பொண்ணை ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி, சரியா, அந்த ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மாமியார், குழந்தையா, அவங்க கூட வாழ விட்டோம்னா என்ன ஆகும்? பிரச்சனை பெருசு தான் ஆகும். அதுதான் அங்கே நடக்கிறது சமூகத்தில், சரியா? பூட்டான்லாம் கதை வேற, அது இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, பார்ப்போம், அதெல்லாம் பயாலஜியில் பார்ப்போம். பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல குடும்பங்கள் எல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. கிராமம் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் இந்த வசதியெல்லாம் கிடைக்கணும், ஒன்றுபட்டு. இது யார் இவங்க? யார்? படுகாஸ். நம்ம படுகாஸ், படுகாஸ் தோடர்களா? படுகர்கள், தோடர்கள் நீலகிரியில் வசிக்கக்கூடியவங்க, வசிக்கக்கூடிய பழங்குடிய மக்கள். அதே மாதிரி மத பன்முகத்தன்மை, ஏகப்பட்ட மதம் இருக்கா? கிறிஸ்துவஸ், போன மதத்தோடு தொடர்புடையது என்ன? புத்த மதம், மிலாடி நபி, தீபாவளி. தீபாவளியெலாம் ஆக்சுவலாக சமணர்களுக்கு, சமணர் பண்டிகை தான் தீபாவளி. அவருடைய மகாவீரர் இறந்த நாள் அன்னி. ரெண்டு அடுத்து பொங்கல். பொங்கல் ஆக்சுவலாக மதத்துக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தம் கிடையாது. பொங்கல் எதோடு தொடர்புடையது? தமிழர் பண்பாடு, தமிழர்களுக்கு. தமிழர்கள் எல்லா மதத்துக்காரரும் கொண்டாடுவான். விவசாயம் செய்யக்கூடிய எல்லா தமிழர்களும் அதை கொண்டாடுவான். முஸ்லீமாக இருக்கட்டும், விவசாயம் பண்ணால் கொண்டாடுவான். கிறிஸ்டின் விவசாயம் செஞ்சோன்னா கொண்டாடுவான். இதுக்கும் மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, ஓணம் கேரளாவில் கொண்டாடுறாங்க, கேரள மக்களோடது. அவன் தானே பல்வேறு விழாக்களின் தாயகம். இதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஏகப்பட்ட விழா நடக்குதா? பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிகு, கும்பமேளா, அது மாதிரி ஏகப்பட்டது போயிட்டே இருக்கும்.
நாளைக்கு என்ன பண்ணீங்க? மிலாடி நபியா? என்ன மிலாடி நபின்னு யாராவது கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கீங்களா? யாருக்கா தெரியுமா மிலாடி நபி? காலையில ஒரு முஸ்லீம் இருக்கான், கேட்டா தெரியலன்னுதான். என்னடா முகமது நபி? முகமது நபி நான் தான் சொன்னேன், அவர் தெரிஞ்சேன்னு. மிலாடி நபினா என்னன்னு கேட்டேன். எதாவது அவர் தெரியல. யாரு? முகமது நபியவா? அவரு அவருக்கு தெரியல. சரி, ரைட்டு. ஆமா, அவருக்கே தெரியல, கேட்டேன். இந்தியாவின் 2001 மக்கள் தொகை எவ்வளவு பேரா? கணக்கெடுப்பின்படி 2001 சரியா 122 முக்கிய மொழிகள் இருந்திருக்கு. அது போக 1599 பிற மொழிகள் இருந்திருக்கு. சரியா, மொழிகளை கொண்டு மொழி குடும்பமா பிரிக்கிறாங்க. இந்தோ ஆரியன், சமஸ்கிருதம், இதெல்லாம் வந்து இந்தோ ஆரியன். வடமேற்கு எல்லையில் இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் பேசக்கூடிய ஆரிய மொழி. அடுத்தது திராவிடன், திராவிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி குடும்பம் எது? திராவிடியம். அது ஏகப்பட்டது இருக்கு, இந்தியா முழுவதும் இருக்கு. பாகிஸ்தான் வரைக்கும் அந்த திராவிட மொழி குடும்பம் அந்த பேசு இருக்குன்றாரு. அங்க முன்ன காவேரி பேர்லாம் இருக்கான், நதியோட பேர்லாம் எங்க? பாகிஸ்தான்ல சிங்கள சமூகம் பகுதியில் தமிழ் பேர்லாம் ஏகப்பட்டது. ஊர் அந்த மாதிரி குடிக்கிற மாதிரி பேர்லாம் இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்புறம் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா, அது ஆஸ்டிக் அந்த மாதிரி மொழி. அடுத்தது சீன திபெத், மஞ்சள் இவங்க இருக்காங்களா, அவங்க இத்தனை இத்தனை மொழி இருக்காங்க இந்தியாவில், மொழி குடும்பம் மட்டும். திராவிட மொழி குடும்பத்தில் எது எதெல்லாம் வரும் நமக்கு தெரிஞ்சது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துடு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. தமிழில் படிப்போம் பாருங்க. முக்கியமானது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். எதுக்கு? அது ரொம்ப காலம் யூஸ் பண்றாங்க. இந்தியாவில் இருந்தக்கூடிய பூர்வகுடி மக்கள் திராவிடர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. திராவிடர்கள் சொல்லிட்டு இவங்க ஆரியன்ஸ் வந்து அவங்களுடைய வேதங்கள் இதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க, அதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு. ஆரியர் அல்லாதவர்கள் திராவிடர்கள், பூர்வகுடி மக்கள், இந்திய மண்ணில் பூர்வகுடி மக்கள். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஆரியர்கள் தான் இங்கே நாகரிகத்தை உருவாக்குறதா, அவங்க தான் பூர்வகுடி மக்கள்னு இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிக்கிறான் ஃபர்ஸ்ட். இந்த வேதங்கள் இதெல்லாம் வச்சு அப்புறம் அகழ்வாராய்ச்சியெல்லாம் செய்ய செய்ய தான், ஐயோ அதுக்கு முன்னாடியே ஒரு இங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, அவங்க தான் திராவிடர்கள், அதான் இது சிந்து சமூக மக்கள், இது போல கீழடி, இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து சமவெளி 1921 தான் கண்டுபிடிப்பாங்க, வரலாறுல பார்ப்போம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஆரிய நாகரிகம் என்டையர்லி வேற, திராவிட நாகரிகம் வேற. சரியா, பார்ப்போம். அடுத்தது இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 முக்கியமான மொழிகள். யாரோட தாய்மொழியும் கிடையாது, இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, பேசுறாங்க அவ்வளவுதான், தாய்மொழின்னு சொல்ல முடியாது. அது இவ்வளவு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் அதிகப்படுத்தி தான் சொல்றாங்க. அடுத்து வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். தமிழ்ல எத்தனை சதவீதம் இந்த ஆர்டர்ல கேட்பானுங்க பாத்துக்கோங்க, கொஸ்டின்ல. வங்காளம் மக்கள் தொகை பாப்புலேஷன் தானே அதிகம் தானே அவனுங்க. உபி, மாபி, பீகார், இங்கிலாந்து யார் இருக்காங்க? ஹிந்தி பேசுறானுங்க, ஆனா தாய்மொழி ஹிந்தி கிடையாது யாருக்கும். நம்ம ஊர்ல கூட ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்களே, கணினி எல்லாம் பேசுவாங்க பேசுவதானே. எங்க அப்பா சின்ன வயசுல ஹிந்தி படிக்க அனுப்பிவிட்டாரு, நல்ல வேலை எனக்குலாம் மண்டையில ஏறல. ஏறி இன்னும் மாட்டிக்குவானுங்க அவனுங்க. இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்த்துகீசியர்கள், இவங்களை பற்றிலாம் பார்ப்போம் வரலாற்றில். டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ், டேனிஷ்னா டென்மார்க்கு, டச்சுக்காரனா நெதர்லாந்து, இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க வரலாறுல பார்ப்போம். பிரெஞ்சுக்காரங்க, பிரான்ஸ்காரங்க இந்தியாவிலே தங்கியிருந்தால் மக்களின் மொழி பண்பாடு மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். 1947
பண்பாடெல்லாம் நிறைய மாற்றம் அடையுது. இவங்களுக்கு வந்ததுனால தான் என்ன ஆகுது, அந்த ஜாதி இதெல்லாம் ஒழிய ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் கிறிஸ்தவ மதம், ஆனால் கிறிஸ்தவ மதம் 1ஆம் நூற்றாண்டுலேயே வந்துடுது இந்தியாவுக்கு, பரப்புறதுக்கு தான் வந்துருவாங்க. அப்புறம் நல்லா பரப்புனது போர்ச்சுகீஸ் செய்கிறவங்களாம் தான் பரப்புவாங்க, அதெல்லாம் வருது. ஏறத்தால 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஏறத்தால 300 ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியை பற்றி பார்ப்போம். எந்த காலம் அதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி, பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. யார் ஹிஸ்ட்ரி இருக்கீங்க எங்க மணிகண்டன், தாமஸா, கார்த்திகேயன், ஹிஸ்ட்ரி இல்லையா? யாருமே யாருமே ஹிஸ்ட்ரி படிக்கலையா? அதுக்கு 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்கோமா இல்லையா அப்பா? ஆனால் நமக்கு புரியாத வயசு, சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதன் காரணமா இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியா மாறுது. பள்ளிகளில் கற்பிக்கக்கூடிய மொழியா ஆங்கிலம் வரும், பள்ளிகளில் வரும், அப்புறம் காலேஜுக்கு வரும். ஆமாம், அதுவும் ஒரு காரணம். நம்ம மக்களோட தொடர்புல ஈடுபடணும்ல, அது ஒன்று. அது இல்லாமல் பார்ப்போம், எல்லாத்தையும் கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1935 ஒரு ஆர்டர் போடுவாங்க வில்லியம் பெண்டிக்கு. இல்லை, அதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. 1921 சம்திங்கிலே, சாரி 1821 எட்நூறு மாற்றிக்கணும். அப்பயே வந்து வருஷத்துக்கு 11 நினைக்கிறாம்மா, 1811 சம்திங். அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுவோம், 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒதுக்கி, அப்போ 1 லட்ச ரூபான்னு பார்த்துக்கோங்க, எல்லா மக்களும் கல்வி கொடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வருஷமாக பெண்டிங்கிலே போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 33 மெக்காலே தலைமையில் வில்லியம் பெண்டிங் ஒரு குழுவை போடுவார். அந்த குழு அவர் தான் மெக்காலே. அது யாருனாங்க, லீகல் அட்வைசர், அட்டார்னி ஜென்ரல் இருக்கார்ல, அந்த மாதிரி போஸ்ட் வரும். அவர் அந்த போஸ்ட்டுக்கு வருவார். வந்த உடனே அவரோட தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்யுங்க, எந்த மொழியில் கொடுக்கலான்னு ஆய்வு செய்வாங்க. அவரெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு, ஐயோ ஐயோ ஏண்டான்னு கேட்குறாங்க, இங்கே ஏகப்பட்ட மொழி இருக்குது, தெரு தெரு ஒரு மொழி இருக்குது, ஊரு ஊர் ஒரு மொழி, எந்த மொழியில் கல்வி கொடுக்குறேன்னு தெரில, இந்த 20 வருஷமாக கல்வி கொடுக்காத காரணம். சரி எந்த மொழியில் கொடுக்கலான்னு ஆய்வு செய்ய சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, அவர் ஆய்வு செஞ்சுட்டு 1835 ஆங்கிலத்தில் கொடுக்கலாம், ஒரே மொழியாக கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அதோட பேக்ரவுண்ட்லாம் நான் நிறைய விஷயம் இருக்கு, அப்புறம் நான் சொல்கிறேன். அதனால் ஆங்கிலத்தில் கொடுக்குறாங்க. அதில் இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் அந்த புக்கில் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கு. நீங்கள் என்னென்னு புரிஞ்சு படிக்கலன்னு அர்த்தம், சரியா? 2004 செம்மொழி பிரசன் தான் கரெக்டாக சொன்னார். அட்டவணையில் 2004 தான் சார் சேர்த்திருக்காங்க தமிழில் அப்படின்னீங்க. அட்டவணையில் சேர்த்துறது வேற, செம்மொழி வேறு, புரிஞ்சதா? அட்டவணையில் 22 மொழிகள், அட்டவணையில் ஹிந்தின்ற மொழி வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் இருந்தது. நோட்டிலலாம், ரூபாய் நோட்டிலலாம் தமிழ் இருந்திருக்கும், மறுத்து பாருங்க. அட்டவணையில் ஆனால் ஹிந்தி சேர்த்து தான் வந்துச்சு. சரி, இது வந்துட்டு உலக அளவில் செம்மொழிங்கிறது, உலகத்திலேயே முதல் மொழி, முதல் முதல்ல செம்மொழி அறிவிக்கப்பட்டது தமிழ் தான், சரியா? தற்போது 6 மொழிகள் இருக்காமல், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, எல்லாமே எல்லாம் செம்மொழி அந்தஸ்து இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் 6, இந்தியாவில் 6 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து இருக்குன்னு சொல்லி முத முதல்ல சொன்னவர் யாருன்னா அண்ணா. அவர் அவர் இறந்தவுடனே நிறைய ஆட்சி மாற்றாததுன்னு ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு நல்ல உறவு இல்லை. 99 வந்து 2004 தான் என்ன ஆகுது, 2004 சாரி காங்கிரஸ் பீரியட், யூபிஏ கவர்மெண்ட், வாஜ்பாய் பீரியட் கிடையாது, யூபிஏ காங்கிரஸ் பீரியட் வரும், 2004 to 2009. அப்போ கூட்டணி அவங்க கூட வச்சு எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு முன்னூட்டியே பேரம் பேசி அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா காங்கிரஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேரம் பேச போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கருணாநிதி அந்த சீட்டு கேட்குறாரு, இந்த சீட்டு கேட்குறாருன்னு பேப்பரில் போய் போய் எழுதுவாங்க. கவனிங்க, இனிமேலாம் கவனிங்க பாருங்க, அடுத்த ஆட்சி மாதம்ல அப்படி அதை எதையும் தப்பு தப்பா எழுதிட்டு ஏற்பாடு. இந்த வருஷத்தை பார்த்துக்கங்க, ஆடுறா செம்மொழி அடைந்த ஆண்டு வரிசை கிரகமாக எழுதுங்க. அசந்திங்க அப்படின்னு கேட்டான். ஃபர்ஸ்ட் 2004 நம்மளுக்கு, அப்புறம் சமஸ்கிருதம்,
அப்புறம் தெலுங்கு, அப்புறம் கன்னடம், அப்புறம் மலையாளம். மேப் வச்சிருந்தா புரியும். நம்மளது தமிழ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இது இங்க உத்தரகண்ட்ல ஒரு 22,000 பேர் பேசுறாங்க சமஸ்கிருதம். அது மேப் படி தெலுங்கு இங்க வருது, அப்புறம் கன்னடம், அப்புறம் மலையாளம், அப்புறம் ஒரியா. அப்படி உத்தரகண்ட்ல ஒரு 22,000 பேர் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. எங்க கோயில்கள்ல குருக்கள்கள் கடவுளிடம் பேசுவதற்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறாரு. அம்மாவை பிரச்சனா வேற எங்கேயும் கிடையாது. அவ்வளவுதான். மற்றபடி பேசுறது அப்படின்னாக்கா அங்க உத்தரகண்ட்ல பேசிக்கிறதா சொல்றாங்க ஒரு 22,000 பேர். மற்றபடி வீட்டுல எங்கேயும் சமஸ்கிருதம் பேசுறது. அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை. எல்லா கலாச்சாரங்களே ஒவ்வொரு ஊருக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு ட்ரெஸ். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. பண்பாட்டை பத்தி பார்ப்போம்.